விரைவு செய்திகள். தீன் தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் ஆங்கிலம் மற்றும் மென்திறன் பயிற்சி பாடத்திட்டத்தை தரமிக்கதாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை தலைமை செயலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கற்பன் முன்னிலையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனமும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இணைந்து செயல்படும் விதமாக இந்த செயல்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. கிராமப்புற ஏழை எளிய இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை பெற்றுத்தரும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கோவையில் உள்ள கரும்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று கண்ணல் விழா கண்காட்சியை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் துணைவேந்தர் கலந்து கொண்டு கரும்பு சாகுபடி குறித்த தகவல்களை தெரிவித்தார். கண்காட்சியில் பொதுத்துறை ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகியவற்றின் தயாரிப்புகள் 30க்கும் மேற்பட்ட அரங்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் புதிய கரும்பு ரகங்கள் மற்றும் கரும்பு விவசாயத்தில் சமீபத்திய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒத்திவைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வுகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இரு வேளைகளிலும் நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கணினி வழி தேர்வுக்காக பயிற்சி தேர்வு மேற்கொள்ள விரும்பும் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு கால அட்டவணை மற்றும் அனுமதிச் சீட்டு குறித்த விவரம் அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும். 2022-23 ஆண்டுக்கான B.Ed சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதியை கல்லூரி கல்விக்கழக இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பங்களை 24ஆம் தேதி முதல் பதிவு செய்யலாம் என்றும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தரவரிசை மற்றும் தரவுகளை மாற்ற அடுத்த 6ஆம் தேதியும் கலந்தாய்வு 12ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தின் மூலம் கடந்த 12ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பட்டப்படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி அடுத்த மாதம் 3ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வள்ளியூர் நாங்குநேரி இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகளை தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை மின்பொறியாளர் சித்தார்த்தா வரும் 27ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளார். இந்த ரயில் பாதையில் விரைவு ரயில் சோதனை ஓட்டம் வரும் 27ஆம் தேதி பிற்பகல் 1 மணியிலிருந்து 5 மணிக்குள் நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் இந்த ரயில் பாதையை பொதுமக்கள் கடக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.